நாட்டில் தற்போது நிலவும் கொரோனா தொற்று சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் விதத்தில் முன்களப் பணியாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொரோனா முன்களப் பணியாளர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் இரண்டாவது கொரோனா அலையின்போது கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் முன்களப் பணியாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்றார். முதற்கட்டமாக 100,000-க்கும் மேற்பட்ட முன்களப் பணியாளர்களுக்கு இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி 111 மையங்களில் அளிக்கப்படவிருப்பதாகவும் இந்த பயிற்சி சுகாதாரத்துறையில் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப முன்களப் பணியாளர்களை திறன் வாய்ந்தவர்களாக உருவாக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இந்த பயிற்சி கொரோனா தடுப்பு பணியில் முன்களப் பணியாளர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிப்பதுடன் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். 45 வயதுக்கு குறைவானவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி வருகிற 21ஆம் தேதி தொடங்கவிருப்பதாகவும் பிரதமர் அப்போது தெரிவித்தார். லோக் ஜுடதே ரஹனா யே பி உத்னா ஹி ஜரூரி ஹை. இசி கோ தேக்தே ஹுயே கொரோனா சே லட் ரஹி வர்த்தமான் ஃபோர்ஸ் கோ சப்போர்ட் கர்னே கே லியே देश में करीब 1,00,000 युवाओं को ट्रेन करने का लक्ष्य रखा गया है. 2-3 महीने में ही पूरा हो जाएगा, इसलिए ये लोग तुरंत काम के लिए उपलब्ध भी हो जाएंगे. நாட்டின் 26 மாநிலங்களில் உள்ள 111 மையங்களில் இப்பயிற்சி நடத்தப்படுகிறது. கொரோனா நோயாளிகளுக்கு வீட்டு கவனிப்பு உதவி, அடிப்படை கவனிப்பு உதவி, மேம்பட்ட சிகிச்சையுதவி, அவசர சிகிச்சையுதவி, மாதிரிகள் சேகரிப்பு மற்றும் மருத்துவ சாதனங்களின் உதவி ஆகியவற்றில் பயிற்சி அளிக்கப்படுவதுடன் தற்போது காலியாக உள்ள மற்றும் எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய மருத்துவம் சாராத சுகாதார பணியாளர்கள் காலிப்பணியிடங்களை பூர்த்தி செய்ய உதவும். இந்த பயிற்சியின் நிறைவில் திறன் இந்தியா சான்றிதழ் வழங்கப்படுவதுடன் பயிற்சி காலத்தின் போது உணவு, தங்குமிடம், உதவித்தொகை போன்றவற்றுடன் பயிற்சி முடித்தவுடன் வேலை, 2,00,000 ரூபாய் விபத்து காப்பீடு வசதிகளும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்த முன்களப் பணியாளர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் சென்னையிலும் மாதவரத்தில் உள்ள கௌசல் விகாஸ் திட்ட பயிற்சி மையத்தில் நடைபெறுகிறது. இந்த திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக இங்கு பயிற்சி பெறும் அவசர கால மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்கள் கூறுகின்றனர். இந்த கோர்ஸ் நேம் வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன். இந்த கோர்ஸ் வந்து 21 டேஸ் ட்ரைனிங் தராங்க. இங்கே இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆன் த ஜாப் ட்ரைனிங், அதாவது ஹாஸ்பிட்டலில் 3 மந்த் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடிஞ்ச உடனே ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க, அது மூலயமா நாங்கள் ஜாப் அப்ளை பண்ணி ஹாஸ்பிட்டல்லே எங்களுக்கு வேலை கிடைக்கும். இது வந்து இந்த கொரோனா டைமில் வேலை இல்லாமல் இருக்கிற எங்களுக்கு இந்த ஸ்கில் இந்தியா மூலயமா எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்கில் இந்தியா மூலமாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸ் பேர் எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் கோர்ஸ். கொரோனா பீரியடில் பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொரோனா டைமில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இந்த டைமில் இந்த கோர்ஸ் கொடுத்ததுக்கு பிரதம மந்திரிக்கு நன்றி.